இன்னைக்கு குஞ்சு கருவாடு வறுவல் பண்ண போறேங்க. வாங்க வெளியில போய் பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்துலேயே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம், மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி. தக்காளியை நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிட்டோம், நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், கறி மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். மசாலா நல்லா வெந்துருச்சு, இப்போ குஞ்சு கருவாடை போட்டுக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கருவாடு செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எடுத்து ஊற்றிக்கலாம் கரைச்சி. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கருவாட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சமாக தான் கருவாட்டுக்கு உப்பு போடணும், இல்லைன்னா உப்பு கறிக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.